தலைமையுரை வேலூர் கம்பன் கழகத்தினுடைய தலைவர் எங்கள் பாசத்திற்குரிய வேந்தர் பெற்றெடுத்த பிள்ளை. உண்மையிலேயே பெயர் சொல்லும் ஒரு பிள்ளை. செல்வத்துள் செல்வம் எங்கள் ஜீவி செல்வம். இச்செல்வம் எல்லாவற்றிலும் தலை. ஐயா அவர்களை தலைமையுரை ஆற்றிட அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கு சிறப்பு செய்வதற்காக வேலூர் தலைமுறை பேரவையின் சார்பில் அதனுடைய நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். தலைமுறை பேரவையின் சார்பில் புதுவை கம்பன் கழகத்தினுடைய செயலாளருக்கு சிறப்பு செய்விக்கப்படுகிறது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பின் வேலூர் மாவட்ட சார்பாக தலைவர் அவர்களுக்கு, செயலாளர் அவர்களுக்கு, பொருளாளர் அவர்களுக்கு இன்று சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள பாண்டிச்சேரி கம்பன் கழக தலைவர், அவருக்கு நிறைய பட்டங்கள் இருக்கலாம், ஆனால் கம்பன் கழகம்தான் பொருத்தமானது. முன்னாள் சபாநாயகர் நிறைய இருக்கின்றது, ஆனால் நாங்கள் அழைப்பது கம்பன் கழக தலைவர் தான். ஒரு ஒரு முறையும் நான் ஆற்காட்டில் அவரை சந்திப்பேன். எப்போ கம்பன் கழக வேலை தொடங்க திருப்பி வரும் என்றார். அவருடைய வேண்டுகோளை ஏற்று இன்று பொதிப்புலுடன் தொடங்கப்பட்டுள்ளது. இங்கு வருகை தந்துள்ள ஐயா பதுமனார் அவர்களே, ஐயா அப்துல் காதர் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்துள்ள தமிழ் அறிஞர்களே, இங்கு வருகை தந்துள்ள வேலூர் பொதுமக்களே, பெரியவர் எஸ் என் குப்பசாமி முதலியார் குடும்பத்தினரே, மாணவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன்பு தோன்றிய முதல் கொடி தமிழ் கொடி இப்போது எங்கே இருக்கின்றது? உலகத்திலேயே ஒரு மொழிக்காக போராடி மரணடைந்தவர்கள் தமிழர்கள் மட்டும்தான், உயிரை கொடுத்தவர்கள் தமிழர்கள். அந்த மொழியை எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது? யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிது எங்கு காணும் என்றார் பாரதி. அந்த மொழி எங்கே இருந்து கொண்டிருக்கின்றது? அங்கம் பிளந்து எழுந்து துடித்தனும் பொங்கும் தமிழை மறப்பேனே என்றார் பாரதி. அந்த தமிழ் மொழி எங்கே இருக்க கொண்டிருக்கின்றது? பாடையில் பழித்துறந்து சுற்றும் போதும் பழுந்தமிழில் ஓசை வேண்டும் என்றார். சாம்பல் ஓடும் போதும் தமிழ் சலசலத்து இரவோடு போக வேண்டும் என்றார் கவிஞர் சச்சிதானந்தம். அந்த தமிழ் எங்கே கொண்டிருக்கின்றது? தமிழை சுவைப்பதன் மூலம் உயிரே போனாலும் கூறிய நந்தி பல்லவன் ஒரு முறை ஒரு பந்தலில் தீப்பிடித்து தன் உயிரையே மயத்தார். தமிழுக்காக உயிர் கொடுத்தவர், அந்த தமிழ் எங்கே கொண்டிருக்கின்றது? இந்த உலகில் ஏறத்தாழ 200 நாடுகள் இருக்கின்றது, 800 கோடி மக்கள் இருக்கின்றார்கள், 7100 மொழிகள் பேசப்படுகின்றது. யுனெஸ்கோவின் அறிக்கைப்படி 6 தொன்மையான பழமொழிகள் ஹெப்ரு, கிரேக்கம், லத்தீன், சீனம், சமஸ்கிருதம், தமிழ். இதில் பேச்சுவாக்கில் இருப்பது 2 மொழியில் தான், சீனமும் தமிழும். வேறு எந்த மொழியும் பேச்சுவாக்கில் இல்லை. இந்த 7000 மொழிகளில் 2000 மொழிக்கு மேல் 100 பேர் கூட பேசுவதில்லை. ஒரு பிரெஞ்சு ஆய்வை சொல்கிறது,
நூறு ஆண்டுகளுக்கு பிறகு என்னென்ன மொழி இருக்கும் என்று. அந்த ஆய்வில் தமிழ் இல்லை. நூறு ஆண்டுகள் பிறகு வெறும் பேச்சு மொழியாக இருக்கும். எழுத படிக்க மொழியாக தமிழ் இல்லாத போய்விடுமோ என்ற பயம் வருகின்றது. திருக்குறள் ஒரு உலக பொது நூல். மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு முறை அகிம்சை பற்றி பேசும்போது, ஒரு ரஷ்ய கவிஞர் லியோ டால்ஸ்டாய் அவரிடம் கேட்கின்றார், நீங்கள் உங்களுக்கு அகிம்சை பற்றி எப்படி தெரியும் என்று. ரஷ்ய கவிஞர் சொல்கிறார், இந்தியாவில் தமிழில் திருக்குறள் இருக்கின்றது அகிம்சை பற்றி. காந்தி அவர்களுக்கு லியோ டால்ஸ்டாய் சொல்கின்றார். அப்போதான் காந்தியடிகள் சொல்கிறார், அடுத்த தலைமுறையில் நாம் தமிழாக பிறந்து தமிழில் திருக்குறளை படிக்க வேண்டும் என்று. அறிஞர் அண்ணா அவர்கள், நம்மளுடைய தாய்மையான தமிழ் உலகத்தில் ஏதோ ஒரு நாட்டுக்கு தாய்மொழியாக இருந்தால் உலக மொழியாக மாறிக்கும் என்று. அப்படி புகழ்பெற்ற சிறப்புமிக்க தமிழ் எங்கே இருக்கின்றது? உலகில் அதிகமாக பேசப்படும் மொழி சீனம், மண்ட்ரின். 120 கோடி பேருக்கு மேலே பேசுகின்றார்கள். நாம் 140 கோடியை தாண்டிவிட்டோம் மக்கள் தொகையில். ஆனால் வேறு வேறு மொழிகள் பேசுகின்றோம். ஆனால் அவர்கள் சீன மொழியை விட்டு கொடுப்பதில்லை. அவருடைய பிரதமர் இங்கே வந்தாலும் சீனத்தில் தான் பேசுகின்றார். இப்போது எல்லாரும் தொழில்நுட்பம் வந்துவிட்டது. எல்லாரும் வந்து தொலைபேசி வைத்து உள்ளோம். தொழில்நுட்பம் வந்துவிட்டது. சீனாவில் அவருக்கென்று ஒரு தொழில்நுட்பம். நாம் இங்கே கூகுள் என்று சொல்கின்றோம். ஆனால் சீனாவில் பைடு என்று அவருக்காக தனியாக வைத்துள்ளார்கள். நாம் யூடியூப் என்று சொல்கின்றோம். அங்கே யூகூ என்று தனியாக வைத்துள்ளார்கள். நாம் ட்விட்டர் என்று சொல்கின்றோம். சீனாவில் வெபு என்று தனியாக வைத்து உள்ளார்கள். வாட்ஸ்அப், வாட்ஸ்அப் இல்லாத மனிதர் இல்லை என்று அந்த அளவுக்கு வாட்ஸ்அப் இருக்கின்றது. ஆனால் அவன் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தவில்லை. விசாட் என்று சீனர்கள் தனியாக வைத்து உள்ளார்கள். அமேசான், நம்ம எல்லாம் இங்கே வாங்குவதெல்லாம் அமேசான், அவர்களுக்கு அலிபாபா என்று தனியாக வைத்து உள்ளார்கள். இதற்கெல்லாம் காரணம் மொழிப்பற்று. எங்கே சீன மொழி அழிந்துவிடும் என்ற எண்ணத்தில்தான் அவர்கள் சீனருக்காக எல்லாம் தனித்தனியாக வைத்து உள்ளார்கள். எதற்காக இதெல்லாம் சொல்லப்படுகிறதென்றால், இங்கே அமர்ந்த ஐயா பதிமூணாறு இடமும் கூறினார், கம்பன் கழகம் என்றால் 4 ரூபா 5 ரூபா தானே இருப்பார்கள், அரங்கம் நிறைந்து உள்ளது என்று பெருமையாக கூறினார். கம்பன் கழகத்தின் மூலமாக கம்பனை புகழ்பாடுவது, தமிழை பரப்புவது, நாம் தமிழர் என்ற பெருமை கொள்ள வேண்டும். இன்று நிறைய மாணவர்கள் வந்துவிட்டால் மற்றற்ற மகிழ்ச்சி. வழக்கமாக தமிழ் நிகழ்ச்சி என்றால் வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட்டு தான் இருக்கும். நிறைய பேண்ட் இருக்கின்றது, கலர் கலர் ஆடைகள் இருக்கின்றது. மற்றற்ற மகிழ்ச்சி இதுதான் தேவை. இந்த கம்பன் கழகம் வேலூரில் பெரியவர் எஸ்என் குப்பசாமி முதலியார், மறைந்த எஸ்என் குப்பசாமி முதலியாரால் 45 ஆண்டுகள் முன்பு தொடங்கப்பட்டது. அவர் மறைந்த பிறகு சிறிது தோல்வி ஏற்பட்டது. நம்ம செயலாளர் சொன்னது போல கடந்த மாதம் அப்போதெல்லாம் ஒருவருடையும் சொல்வார் கவிஞர் லக்ஷ்மிபதி அவர்கள் என்றார். அவர் முக்கிய காரணம் என்று கம்பன் கழக திரும்பவும் வருவதற்கு ஒரு முறையும் பார்க்கும் போதும் சொல்வார். சபாநாயகர் எப்படி சொல்வார், அவரும் அதே தான் சொல்லிக் கொண்டிருந்தார். ஐயா சோலைநாதனும் சொல்லிக் கொண்டிருந்தார். இதில் அனைவரையும் ஒன்று சேர்ந்தது திரு ராஜேந்திரன் அவர்கள். அவர் மேடையில் இருக்க மாட்டார், எங்கே ஓரமாக இருப்பார். அவர் தான் முக்கிய காரணம். கடந்த மாதம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கம்பன் கழக புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தோம். அதனுடைய நோக்கங்கள் என்ன, எதுக்காக கம்பன் கழகம்? இவ்வளவும் நான் சொன்னதெல்லாம் தமிழை பற்றி. தமிழினும் கம்பெனியும் பிரிக்க முடியாது. ஏன்னா கம்பனை பற்றி சில எல்லாருக்கும் உண்மை, இப்போ திருவள்ளுவர் பற்றி யாருக்கும் தெரியாது. அது மாதிரி கம்பனை பற்றியும் நிறைய கூற்றுகள் இருக்கின்றது. கம்பன் புகழை பாட வேண்டும், தமிழை எடுத்து செல்ல வேண்டும். இதற்கு மாணவர்கள் தமிழ் படிக்க தெரிய வேண்டும். இன்று மாணவர்களுக்கு இங்கு தமிழ்நாட்டில் 1 கோடி பேருக்கு மேலே தெலுங்கு பேசுவர் இருக்கின்றார்கள். வேலூரெல்லாம் ஒரு பாகம் தெலுங்கில் தான், செத்துரோடு தான் இருந்தது. ஆனால் தெலுங்கு அவர்கள் படிக்க எழுத தெரியாது. அதே நிலைமை தமிழுக்கு வந்துவிடும் என்ற பயம் வந்துவிட்டது எங்களுக்கெல்லாம். ஏனென்றால் நீங்கள் பிரான்ஸ் நாட்டில் பார்த்தீங்கன்றால் அவர்கள் ஆங்கிலம் கலந்த சொல்லை பேசினால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள், ஃபைன் போடுவார்கள். அதுபோல் தமிழை நிலைமை வந்துவிட்டது. ஆனால் எங்கே இங்கே தெலுங்கு மக்கள் எழுத படிக்க முடியவில்லை, அதே நிலைமை தமிழ் மக்களுக்கு வந்துவிடும். ஏனென்றால் இன்றைய பள்ளியில் படிக்க மாணவர்கள் எடுத்தோடனே வார்த்தையை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அம்மா அப்பா அவ்வளோதான், ஆ ஆமாலாம் சொல்லிக் கொடுவில்லை, வார்த்தைக்கு சென்று விடுகிறார்கள். அதனால் மாணவர்கள் தமிழ் படிக்க வேண்டும், முக்கியமாக செய்தித்தாள் படிக்க வேண்டும். ஏனென்றால் தொலைபேசி வந்துட்ட பிறகு எல்லாம் அந்த எஸ்எம்எஸ்லேயே குறுஞ்செய்தியிலே சென்று விடுகிறார்கள். தினமும் செய்தித்தாள் படித்தால் தான் தமிழ் வளரும்.
தமிழ்நாட்டுக்கு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்ற மாநிலத்தில் வந்தால் அவர்கள் ஒரு தேர்வு எழுத வேண்டும், தமிழில் எழுத வேண்டும். இது எவ்வளோ பேருக்கு தெரியும், பத்திரிகையாளர் தெரியும், மற்றவர்கள் தெரியாது. தமிழில் எழுதி அவர்கள் தேர்ச்சி பெற்றால்தான் தமிழ்நாட்டில் அவர்கள் வேலை செய்ய முடியும். இன்றைய மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அது உத்தரப்பிரதேசம் வந்தாலும் சரி, டெல்லியாக இருந்தாலும் சரி, மகாராஷ்டிராவில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேலை செய்ய வேண்டும் என்றால் தமிழில் தேர்வு எழுதி தேர்வு பெற வேண்டும். அந்த நிலைமை நம்ம மாணவர்களுக்கு வந்துவிட்டது. அதனால் மாணவர்கள் இன்று பள்ளியில் தமிழ் வந்து அழிப்பதே கடினமாக இருக்கிறது. ஏனென்றால் தமிழ் ஆசிரியர்கள் பற்றாக்குறை என்கிறார்கள். ஒரு பக்கம் வேலைவாய்ப்பு இல்லை, இன்னொரு பக்கம் தமிழ் நல்ல தமிழ் ஆசிரியர்கள். ஏனென்றால் அதுக்காகவும் இந்த கம்பன் கழகம் வருடம் வருடம் வேலூர் மாவட்டத்தில் தமிழ் பாடத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை ஊக்குவிக்கும், அவர்களுக்கு பரிசு வழங்கும். அதேபோல் தமிழ் ஆசிரியர்களை கூட்டமைப்பை ஒன்றை உருவாக்க இருக்கிறோம். இப்போதே நிறைய தொலைபேசிகளை வாங்கியுள்ளோம். அவர்களுக்கு பெருமை பெற வேண்டும், நான் ஒரு தமிழ் ஆசிரியர் என்று பெருமை கொள்ள வேண்டும், கர்வம் கொள்ள வேண்டும். அது இல்லை, ஏனென்றால் மாணவர்களுக்கு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் முக்கியம், அப்போ தான் டாக்டர் ஆக முடியும், இன்ஜினியர் ஆக முடியும், தமிழ் படித்தால் என்ன ஆக முடியும் அப்படின்ற சொல்ல முடியாத நிலைமை இருக்கின்றது. தமிழ் ஆசிரியர்களை ஒன்றுங்கிணைந்து அவர்களை ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து, ஏனென்றால் நாங்கள் எல்லா மாணவர்களை போய் கம்பன் கழகம் தொட முடியாது, 10 பேர் நம்ம தொட்டால் அவர்கள் 100 பேருக்கு பயிற்சி கொடுப்பார்கள். அதனால் தமிழ் ஆசிரியர்களை பார்ப்பது, வருட வருடம் கம்பனை பற்றி பேச்சு போட்டை, கம்பன் என்பவர் யார் அடுத்த தலைமுறைக்கு தெரிய வேண்டும். ஒரு முறை விவேகானந்தருடைய 150வது பிறந்தநாள் விழா கொண்டாடினோம், நான் தான் தலைவராக இருந்தேன். அப்போது என்னோட ஊர் முழுவதும் அவருடைய புகைப்படத்தை ஒட்டினோம். ஒரு பெற்றோர் ஒன்று கேட்டார், உங்களால் தான் விவேகானந்தை பற்றி நானே தெரிந்து கொண்டேன் என்றார். ஏனென்றால் அவருடைய மகன் கேட்டானாம், யார் இவர் அப்படின்னு கேட்ட தலைப்பை போட்டிருக்கிற யார் இவர்னு கேட்டார். அதுக்கப்புறம் இவர் விவேகானந்தரை படித்து தன்னுடைய மகனுக்கு விவேகானந்தை பற்றி சொல்லி தந்திருக்கின்றார். அதே தான் கம்பனுடைய நிலைமையும். அதனால் இன்று பெற்றோர்கள் கம்பனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். கம்பனை பற்றி நிறைய கூற்றுகள் இருக்கின்றது. அது எந்த அளவுக்கு, என தமிழ் அறிஞர்கள் எல்லாம் மேடையில் இருக்கின்றார்கள், எனக்கு அது எந்த அளவுக்கு கூற்று உண்மை என்றும் தெரியவில்லை. நான் உன்னை படித்தேன், கம்பன் என்ற பெயர் ஏன் அவருக்கு வந்தது அப்படின்னு நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். அவர் மாணவராக இருந்தபோது அவர் வந்து ஒரு ஒரு மாணவனும் கம்பு தோட்டத்துக்கு காவலர்கள் அனுப்புவார்களாம். அப்போது கம்பரமும் அவருடைய முறை வந்தது. அந்த கம்ப தோட்டத்துக்கு போகும்போது தூங்கிவிட்டார். தூங்கிவிட்டவுடனே அங்கே பக்கத்தில் உரிய அரசனோட குதிரை வந்து கம்பு தோட்டம் எல்லாம் மேய்ந்து விட்டது. இவர் கண்ணு விழித்து பார்க்கும்போது குதிரை சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றது. உடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அங்கே பக்கத்தில் ஒரு காளி கோயில் இருக்கின்றது, காளி கோயிலில் போய் வேண்டுகின்றார். காளியம்மன் அவர் முன் தோன்றி நாக்கில் ஏதோ எழுதுகின்றார். எழுதி முடித்த பிறகு கம்பன் பாட்டு பாடுகின்றார், அந்த குதிரையை அப்படியே விழுந்து விடுகிறது. கம்பனுக்கு ரொம்பவும் கஷ்டமாகிவிட்டது. அவருக்கு திரும்பவும் ஒரு குதிரையை எழுந்து வா என்று பாட்டு பாடுகிறார், குதிரை உயிரோடு எழுந்து விடுகிறது. இதை போய் அரசரிடம் செல்கிறார்கள். இந்த சிறுவன் தான் அதை செய்தது என்று அன்று முதல் அவர் கம்பனாக அழைக்கப்பட்டார் என்று கூற்று எனக்கு தெரியவில்லை. இது உண்மையான்றது தமிழ் அறிஞர்கள் தான் சொல்ல வேண்டும். நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். ஏனென்றால் திருக்குறள் ஒரு புது நூல், அதற்கப்புறம் வந்தது கம்பன், ராமாயணம். அதை நம்ம ஒரு பொது நூலாக அனைவரும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஒரு வீட்டிலும் ஒரு திருக்குறள் வேண்டும், ஒரு பொது நூலாக கம்ப ராமாயணம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஐரோப்பிய நாடுகளில் நம்ம விமான நிலையத்தில் போய் இறங்கினால் அங்கே நிறைய புகைப்படங்கள் இருக்கும். நோபல் பரிசு பெற்றவருடைய புகைப்படத்தை அந்த விமான நிலையத்தில் வைத்திருப்பார்கள். இவர் நாட்டுக்கு தான் நீங்கள் வருகிறீர்கள், நாங்கள் அனைவரும் வருக வருகன்னு வரவேற்கின்றோம். இவர் எங்கள் நாட்டின் நோபல் பரிசு பெற்றவர், இவர் நாட்டுக்கு நீங்கள் வருகிறீர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். எனது ஆசை நமது சென்னை விமான நிலையத்தில் கம்பன் புகைப்படத்தை வெற்று, இது கம்பன் நாடு, அனைவரும் வருக அப்படின்னு எழுத வேண்டும் என்ற ஆசை. ஏனென்றால் கம்பனால் புகழ்பெற்ற நாடு. கம்பராமாயணத்தை பற்றி கூடும்போது அது ஒரு மதம் சார்பற்றது, வைணவம் என்று கூறுகிறார்கள். அதை ஒரு தமிழாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர் ராமனை ஒரு சாதாரண மனிதனாக தான் குறிப்பிடுகின்றார், அவர் கடவுள் என்று குறிப்பிடுவதில்லை. ராமனுக்கும் உணர்ச்சிகள் உண்டு என்று கூறுகின்றார், ராமனுக்கு கோபம் வரும் என்று கூறுகின்றார். அப்படி கோபம் வந்தபோது தான் வாலி அவர்களை ராமன் கொன்று விடுகின்றார்.
கொன்றுவிட்டு மனம் இறங்கி வாலியுடைய மகனை போய் அவர் மன்னிப்பு கேட்கின்றார். அவரும் ஒரு மனிதன்தான். நாம் எல்லாம் ராவணன் என்றார் ஒரு வில்லன் என்ற தோற்றத்தில் இருக்கின்றோம். அவர் செய்த ஒரே தவறு ஒரு அழகிய பெண்ணை பார்த்தது தான், வேறு எந்த தவறும் அவர் செய்யவில்லை. வால்மீகி ராமாயணத்தில் ராவணன கொடியில் ஒரு மனிதனுடைய தலையை குறிப்பிடுகின்றார். அந்த அளவுக்கு கொடுறான். ஏனென்றால் அவரால் செய்ய முடியாததை அனைவரையும் வெல்லக்கூடிய திறமை படைத்தவர் ராவணன் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் கம்பர் அவர் கொடியில் ஒரு வீணையை குறிப்பிடுகின்றார். ராவணன் உடைய கொடியில் வால்மீகி எழுதியில் ஒரு தலை இருக்கு, மனிதனுடைய தலை. ஆனால் கம்பர் எழுதிய ராமாயணத்தில் அவருடைய கொடியில் ஒரு வீணை இருக்கின்றது. ஏன் என்று கம்பர் குறிப்பிடுகின்றார். இசையால் அந்த ஈசனையே வழிபடுத்தவர் ராமணன். அவர் வீணையை வாசித்தால் ஈசனே வந்து நிற்பார். அதனால் அவருடைய மென்மையான குணத்தையும் அவருடைய நல்ல குணத்தையும் குறிப்பிடுகின்றார். சீதை பற்றி அவர் சொல்லும்போது அவரை பார்க்க கண்கள் பற்றாது. அவரை பார்த்த மனிதர்கள்லாம் அடடா, தேவர்களுக்கு கண்ணிமைகள் கிடையாது. ஏனென்றால் தேவர்கள் கண்ணிமைகள் கிடையாது, கண்ணை திறந்தே இருப்பார்கள். அதனால் சீதை அழகை ரசித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவர்களோ, நமக்கு இருப்பதோ இரண்டே கண்கள், நம்மளுக்கு 7 கண்கள் இருக்கலாமே சீதையை காண அப்படின்ற அந்த அளவுக்கு அவர்களை சீதையை அழகாக ரசித்து எழுதியுள்ளார். அதுதான் ரொம்ப பிரபலமான அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கிலா என்ற வார்த்தை. இதெல்லாம் கம்பனுடைய கவிதை திறமையை காட்டுகின்றது. நம்மளுக்கெல்லாம் அயோத்தி தான் ரொம்ப புனிதமான இடம், நல்ல இடம் என்று நினைக்கின்றோம். ஆனால் இலங்கையை போன்ற சிறப்பான இடம் இல்லை என்று கம்பர் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இலங்கையில் ராவணனுடைய ஆட்சி நடக்கின்றது, சிறப்பான ஆட்சி நடைபெறுகின்றனர். மதம் பிடித்த யானைகளும் தூங்கும் ஆட்சி. மதம் பிடித்த யானை என்றும் தூங்காது. பித்து பிடித்தவர்களும் உறங்கும் ஆட்சி. பித்து பிடித்து ஒரே இடத்தில் இருக்க மாட்டார். ஸோ மதம் பிடித்த யானைகளும் பித்து பிடித்தவர்களும் உறங்கும் அளவுக்கு அமைதியான ஆட்சி நடைபெறுகின்றது. அதை தான் கம்பர் அவர்கள் சிறப்பாக குறிப்பிடுகின்றார். அதனால் நாம் எல்லாம் ராவணனை ஒரு முகத்தை பார்த்தோம், அவர் வேறு முகத்தை பார்க்கின்றார். இந்த கம்பன் கழகம் 45 ஆண்டுகள் முழுக்க வேலூரில் தொடங்கப்பட்டது. ஆனால் இதனுடைய முன்னோடி யார்? திரு சா கணேசன் அவர்கள். காரைக்குடியில் 1939 ஆண்டு அவரால் தான் அந்த கம்பன் கழகம் தொடங்கப்பட்டது. அவரும் திரு டி கே சிதம்பரநாத முதலியாரும் இணைந்து கம்பன் கழகத்தை தொடங்கினார்கள். அங்கே தொடங்கிய கம்பன் கழகம் மாநிலம் முழுவதும் பரவியது. இப்போது கூட மாலை காலையில் செயலாளர் திரு சோலைநாதவர் சொன்னார், கரெக்டாக 10 ஆரம்பித்து சொன்னோம். கம்பன் கழகம் என்றால் 10 அந்த அளவுக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் திரு சா கணேசன் அவர்கள். அவர் இல்லை என்றால் கம்பன் கழகம் இன்று இல்லை. அதேபோல் எஸ் வையாபுரி பிள்ளை அவர்களும் சிதம்பரநாத முதலியார் அவர்களும் திருநெல்வேலியை ஆரம்பித்தார்கள் கம்பன் கழகத்தை. இப்போது கூட கடந்த மாதம் சென்னையில் 3 நாட்கள் சிறப்பாக கம்பன் கழகம் நடைபெற்றது. எங்களுடைய ஆசை அடுத்த ஆண்டு சிறப்பாக 3 வேலூரில் கம்பன் கழகம் கொண்டாடப்படும். கம்பன் விழா, கம்பன் என்றால் யார் என்று மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதனால் இது கம்பன் மட்டும் அல்ல, தமிழையும் வளர்க்க கம்பன் புகழ் பாட இந்த கம்பன் கழகம் செயல்படும் என்று கூறிக்கொண்டு, நாம் அனைவரும் ஒரே மதம், தமிழ் மதம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.